கபச்சுர குடிநீர் எப்படி குடிக்க வேண்டும் என்று வினா எழுப்பியுள்ளார்கள். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷாயம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி உடம்புல வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் அதிவேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபார்மெட்டு தான் வந்து கஷாயம். இந்த கஷாயம் அப்படிங்கிறது குடிச்சிட்டு அடுத்த ஒரு 10 நிமிடத்தில் அந்த இடத்துக்கு நம்ம எங்கே போகணும்னு நினச்சி அந்த மருந்து தயாரித்து கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிரும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் கஷாயம் என்று சொல்லுவாங்க. இந்த கஷாயத்தை விட இன்னும் வேகமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது சித்த மருத்துவத்தில். இருந்தாலும் கஷாயம் எப்படி குடிக்கணும், இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு வர்றதுனால தடுப்பு மருந்தாக இந்த கபச்சுர குடிநீர் வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கபச்சுர குடிநீர் எப்படி குடிக்கணும், யாருக்கு என்ன டோஸு என்றெல்லாம் சந்தேகங்கள் மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு கபச்சுர குடிநீர் அப்படிங்கிறது ஒரு 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நோய் இருப்பவர்களாக இருந்தால், அதாவது நோய்னால் ஏதாவது கபம் சம்பந்தமான சளி இருக்குது, தலைவலி இருக்குது, இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க ஒரு 2 கிராம்லேருந்து ஒரு 3 கிராம் அளவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு இந்த சூரணத்தை எடுத்து போட்டுக்கிடணும். 4 டம்ளர் தண்ணியை வச்சு 1 டம்ளராக வற்ற வலிக்கு நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் குடிக்கணும். இது ஒரு நபருக்கு. 15 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எல்லாருக்குமே இதே தான் அளவு. 15 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 1 கிராம் கொடுக்கலாம். 10 வயது வரையும் 1 கிராம் சூரணத்தை அதே போல் 4 டம்ளர் தண்ணியை வச்சு 1 டம்ளராக வற்ற வச்சு அதை வடிகட்டி கொடுக்கறது. 15 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 1/2 கிராம் அளவுக்கு போடணும், இல்லைனா 1 கிராம் அளவுக்கு போட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி வச்சு 1/2 டம்ளர் வற்ற வச்சு அதை 2 வேளையாக கொடுக்கலாம். ஒரு 5 வயதுக்கு கீழே இருக்குது அப்படின்னாக்க அந்த கஷாயத்தினோட அளவில் இருந்து ஒரு 10 ml அளவுக்கு மட்டும் எடுத்து கொடுக்கலாம். 1 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கும் இந்த மருந்து வந்து கொடுக்கலாம். ஆனால் தேனோட கலந்து கொடுக்கணும். இந்த கஷாயம் வந்து ஒரு 5 ml எடுக்கிறீங்கன்னா 5 ml தேன் கலந்து கொடுக்கணும். 1 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தினமும் கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. 1 நாள் விட்டு 1 நாள் கொடுப்பது சிறப்பு. டெய்லியும் வந்து 1 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயம் வந்து கொடுக்கக்கூடாது. இதுதான் கஷாயம் காய்ச்சக்கூடிய முறை, அளவு டோஸு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதன்படி செய்து சாப்பிடுங்க. 1 நாள் சாப்பிட்டா போதுமா அப்படின்றனா 1 நாள் சாப்பிட்டா போதாது. தடுப்புக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா 1 வார காலம் நீங்கள் எடுத்துக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய கபம் சரியாகும். இல்லை எனக்கு வந்து ஏற்கனவே சளி இருக்குது, காலையில் தூங்கி எழுந்ததும் அந்த சளி வலி வருது என்றெல்லாம் இந்த மாதிரியான சில இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சளி முழுமையாக சரியாகிற வரைக்கும் இந்த கபச்சுர குடிநீர் நீங்கள் எடுத்துக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த தடுப்பாக வேலை செய்யும். இப்போ நுரையீரலில் தொண்டையில் ஏதாவது வேற ஏதாவது தொற்று இருந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க அது சரியாகிற வரைக்கும் சாப்பிடணும். நான் வந்து 1 நாள் சாப்பிட்டேன் அதோட எனக்கு போதுமா அப்படின்னா பத்தாது. அந்த நோய் குணமாகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொற்றும் கபம் சார்ந்த தொற்றுகள் உங்களுக்கு வராது. நன்றி.